வணக்கம். இன்றைய சட்னி நெல்லையின் பொட்டுக்கடலை கார சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம் அளவுக்கு, 8 பச்சை மிளகாய், உப்பு, தேங்காய் கொஞ்சமாக, தேங்காய் ஒரு பத்தை கூட இருக்கணும், இந்த பாருங்கள் அவ்வளோதான், ஒரு 8 பச்சை மிளகாய் அளவுக்கு போட்டுக்கணும். தேங்காய் குறைவாக தான் இருக்கணும், பொட்டுக்கடலை தான் அதிகமாக இருக்கணும். பொரிக்கடலை அப்படின்னு சொல்லுவோம், உடச்ச கடலைன்னு சொல்லுவோம். இப்போது இதை அரைச்சிட்டு வந்துடலாம், அவ்வளோதான். அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த 8 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம்ல, அதனால் சட்னியோட நிறமே மாறிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இந்த சட்னியில் வேறு எந்த பொருளும் சேர்க்க வேண்டியதே இல்லை. இது நல்ல காரமாக இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம தண்ணி ஊற்றி நல்ல நிறையவே தண்ணி ஊற்றிக்குவோம். இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் காரமும் பொட்டுக்கடலையும் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த சட்னிக்கு தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு வந்த மறுப்பு போட்டுக்கிட்டேன். இதில் நல்ல காரமாக இருக்குமா, இது இட்லிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இதை கொஞ்சம் கட்டியாக அரைச்சிட்டு இதோட தயிருக்கு சேர்த்து சாப்பிடுவேன். அதெல்லாம் மலரும் நினைவுகள், என்னுடைய 18 வயசில் சாப்பிட்டது. இதில் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப சுவையை தரக்கூடியது. ஒரு 5 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன். நல்ல வதக்கிடணும். கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். நல்ல வதக்கிட்டு சட்னியோடு சேர்க்கணும். அந்த சின்ன வெங்காயத்தோட மணம் சட்னியில் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள். சட்னி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றிமா. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா.